காலை தோறும் புதியவை பர்வதங்களை கொண்ட நாடு மே 3 கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சங்கீதம் 125:2. சமாதான ஸ்தலம் என்று அர்த்தமுடைய எருசலேம் உலகத்தில் உள்ள பேர் பெற்ற பட்டணங்களில் எல்லாவற்றிலும் சிறந்தது. பாலஸ்தீன நாட்டின் மத்தியில் அமைந்திருக்கும் இந்த பட்டணம் மலைகளால் சூழப்பட்ட பட்டணமாகும். எருசலேம் 4 மலை குன்றுகள் மேல் 4 பாகமாக அமைந்துள்ளன. அவைகள் 1 சியோன், 2 பூபேல், 3 அக்ரா, 4 பெசேத். இதை தாவீது எப்பியூசியாரிடமிருந்து பிடித்து ஒரு விசேஷ பட்டணமாக மாற்றினான். கிமு 1046 இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்தான். பிற்பாடு அர்வானாவிடம் வாங்கிய களத்தில் ஒரு இடத்தை ஏற்படுத்தி தேவாலயத்தை கட்ட ஏற்பாடு செய்து சாலமோன் அதை கட்டினான். கிமு 1000 இந்த பட்டணத்திற்கு இருக்கும் மற்ற பெயர்களை பார்ப்போம். சாலேம், எபூசி, அரியேல், மகாராஜாவின் நகரம், இன்னும் அநேக பெயர்கள் இதற்கு உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் எருசலேமை விட்டு உலகத்தின் பல பகுதிகளுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். காரணம் அவர்கள் செய்த பாவமே. தானியேல் தீர்க்கதரிசி இதை குறித்து சொல்லி இருப்பதை நாம் தானியேல் புத்தகம் 9 வாசிக்கலாம். யூதர்கள் எப்போது ஜெபித்தாலும் எருசலேமை பார்த்து அல்லது அந்த திசையை நோக்கி ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் எருசலேம் ஒரு முக்கியமான நகரம். உலகத்தில் எல்லா ஜனங்களும் தன் வாழ்நாளில் ஒரு முறையேனும் இதை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை மிகவும் அதிகமாக உண்டு. வேதத்தில் எருசலேமை குறித்து அநேக வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டுள்ளன. குறிப்பாக சங்கீதம் 128 கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பா என்று சொல்லப்பட்டுள்ளது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் மாத்திரமல்ல, எப்போதும் இருப்பதாக நம்மை அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜபம். கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்ற வாக்கின் இணங்க எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே, ஆமேன்.